ஹாய் மக்களே, ஹோட்டல் ஸ்டைலில் பிரெட் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் 6 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். இதை ப்ரௌன் போர்ஷன்ஸை இப்படி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டதுக்கப்புறமா அதை இன்னும் சின்ன சைஸஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை வந்து சூடான எண்ணெயில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் வெயிட்டான கடாயை எடுத்திருக்கேன். இதில் கால் டம்ளர் சர்க்கரை சேர்த்துருக்கேன். கால் டம்ளர் சர்க்கரைக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வரணும். இந்த மாதிரி கொதி வந்த உடனே நம்ம பொறிச்சு வச்ச பிரெட் பீசஸை இதில் சேர்த்துருங்க. இப்போது தண்ணிலாம் நல்லா அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன கடாயில் ஒரு ஸ்பூன் நெய்யோ 4-5 முந்திரி பருப்பை எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு நிறம் மாறின உடனே அதை பிரெட் அல்வாவில் சேர்த்துருங்க. இப்போது சுவையான ஹோட்டல் ஸ்டைலில் பிரெட் அல்வா ரெடி.